கேரளா போயிருந்தப்போ இந்த முந்திரி லஸ்ஸி குடித்தேன், அதாவது கிரேப் லஸ்ஸி. ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. வீட்டில் ட்ரை பண்ணேன், எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து இந்த கிரேப்ஸ் அதில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் அந்த ஹாட் வாட்டர்லேயே போட்டு வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் இந்த கிரேப் ஜூஸை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது கூடவே வீட்டில் ரெடி பண்ண தயிரை சேர்த்து ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டு ஒரு பல்ஸ் மோட் விட்டு எடுத்துக்கிட்டேன். நாட்டு சக்கரை இல்லைன்னா சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் டேஸ்டியான கிரேப் லஸ்ஸி ரெடி. இதை அப்படியே ஒரு கண்ணாடி கிளாஸில் ஊற்றி சர்வ் பண்ணிக்க வேண்டிதான். கார்னிஷிங்காக கட் பண்ணி வச்சுருக்க கிரேப்ஸை கொஞ்சம் மேலே போட்டுக்கிட்டேன். கேரளாவில் லஸ்ஸி குடித்தா அதே டேஸ்ட் அப்படியே இருந்துச்சு. கேரளா ஸ்டைலில் சொல்லணும்னா அட்டிப்பொலி கிரேப் லஸ்ஸி. இந்த சம்மரில் உங்கள் ட்ரிங்கோட இந்த கிரேப் லஸ்ஸியும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.